சச்சாஸ் எப்படி இருக்கீங்க? உங்க அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். வணக்கம் அண்ட் மோஸ்ட் வெல்கம் டு திஸ் லவ்லி ஈவினிங். ஃபர்ஸ்ட் நான் சித்திக் சார் பத்தி சொல்ல போறேன். பிலீவ் மீ ஆர் நாட், எங்கள் என்ன அப்புறம் ஆஃப்டர் 14 இயர்ஸ் என்னைக்கு தானே அவருக்கு மீட் பண்றேன். ஸோ நான் சோ ஹாப்பி, சூப்பர் எக்ஸைட்டட், ரொம்ப த்ரில். எனக்கு ஜென்ரலி எல்லா டேட்ஸ் ஞாபகம் இருக்கு. இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் வாட் எவர். ஸோ எனக்கு இப்போது அந்த டேட் ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த மாதம் எனக்கு ஞாபகம் இருக்குது. August 2004 எங்கள் அண்ணாக்காக, எனக்கு ஆடிஷனுக்காக அந்த டைமில் நான் பெங்களூரில் இருக்கேன் அண்ட் கால் வந்திருக்கேன். இது ஒரு நல்ல ஹீரோயின் கேரக்டர் இருக்குது, ஆடிஷனுக்காக கூப்பிட்றேன். அண்ட் ஐ ட்ரோவ் ஆல் த வே ஃப்ரம் பெங்களூர் டு சென்னை. அண்ட் விஜயகாந்த் சரோட கல்யாண மண்டபம் ஆன் 100 feet road அங்கேயும் மீட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபர்ஸ்ட் வென் ஐ மெட் சித்திக் சார், அவர் ரொம்ப குவாயட், ரொம்ப காம். அவர் எனக்கு கேட்டிக்கிற, தமிழ் தெரியுமா? நான் சொல்கிறேன், இல்லை சார், எனக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது. அந்த டைமில் எனக்கு ஒரு சிங்கிள் வேர்ட் சுத்தமாக தெரியாது. ஸோ அவர் சொன்ன, நோ ப்ராப்ளம். அப்புறம் ஜஸ்ட் 1-2 lines ஹி கேவ் மீ. அண்ட் அதுக்கப்புறம் ஷூட்டிங் டைமில் எனக்கு ரொம்ப டென்ஷன், ஏன்னா எனக்கு இப்போ கூட கிளியர்லி ஞாபகம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டே ஒன்லி ஹி கேவ் மீ சம் பிக் பேஜ் ஆஃப் தமிழ் டைலாக். அண்ட் எனக்கு ஐயோ, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங் எனக்கு தமிழில் எதுவுமே தெரியாது. ஆனால் அவர் எனக்கு சொல்லியிருக்கேன், நமிதா கவலைப்படாதீங்க, டேக் யூர் டைம், ஈஸி ஈஸி. அண்ட் அந்த டைமில் எனக்கு தெலுங்கு படம், நான் 4 தெலுங்கு படம் பண்ணியிருக்கேன் அண்ட் ஒரு கன்னட படம் அந்த டைமில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான், வேறு எதுவுமே பண்ணல. அண்ட் ஹி வாஸ் த மோஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டைரக்டர் ஃபார் மீ. அண்ட் அந்த டைமில் ஆஸ் அ நியூ கமர் ஃபார் தமிழ் லாங்குவேஜ், தமிழ் பாஷத்தில் ஐ வாஸ் வெரி பிளெஸ்ட். த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ, எவ்ரி ஒன், ஐ ஃபீல் பிளெஸ்ட். எங்கள் அண்ணா அண்ட் சித்திக் சார் என்னோட ஃபர்ஸ்ட் டைரக்டர், அதை ஐ ஆம் வெரி பிளெஸ்ட் அண்ட் ரொம்ப நன்றி அதுக்காக. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நான் அம்ரீஷ் பற்றி சொல்ல போகிறேன். அம்ரீஷ் இஸ் அ வெரி டியர் ஃப்ரெண்ட். அண்ட் அம்ரீஷ் இதுக்கு முன்னாடி கூட ஐ திங்க் என் பொட்டு படம் கூட அவர் தான் பண்ணியிருக்கேன். அண்ட் மலேசியாவில் கூட வி ஹேட் அ லான்ச். அண்ட் அதுக்கப்புறம் கேட்டு சிவா, மொட்டு சிவா அந்த மாதிரி நிறையா படம் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட நல்வாழ்த்துக்கள் இந்த டீமுக்காக, எல்லாருக்கும் என்னோட நல்வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு இந்த படம் நான் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் எனக்கு பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பிகாஸ் தெரிய பண்ணதுக்கப்புறம் போதும் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த படத்தோட கதை, இதில் அவங்களோட கேரக்டர் ரொம்ப அற்புதமான ஒரு படம். அண்ட் அது சிதிக் சார் டைரக்ஷனில் அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு நோய்னு சொல்ல முடியல. அவருடைய படங்கள் நான் மலையாளத்தில் பண்ணியிருக்கிறேன், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் படம் தமிழில் நான் மிஸ் பண்ணேன். அந்த நேரத்தில் டேட் கொடுக்க முடியாமல் அந்த படம் மிஸ் ஆச்சு. அது இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப வருத்தம். பட் ஸ்டில் நான் வந்து ஒர்க் பண்ண ஒரு டைரக்டரோட என் பொண்ணு ஒர்க் பண்ண போகிறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர், படம் ஃபுல்லாக வந்துட்டு விளையாட்டு வர மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர். ரெண்டு பேருக்குமே, நானுக்கு அண்ட் ராகவ், ரெண்டு பேருக்குமே. ஸோ ஐ வாஸ் லைக் ரியலி எக்ஸைட்டட். அண்ட் முருகன் சார் ரொம்ப குறையும் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் இட்ஸ் 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 எ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் அருண் சுவாமி அண்ணா. இது லைக் ரியலி பியூட்டிஃபுல் கோஸ்டார்ஸ் அண்ட் beautiful people and a staff and everybody in the crew, in the unit la irukra ellarume vandha romba sweet ah irundhaanga. They were nice to her also. In fact, I think she wants to say something in the function la the person sonanga. So Manika, do you want to say something? Ellarku vanakkam. Indha padathile 3 songs irukku. இந்த 3 songs எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வண்டர்லாவில் ரொம்ப ஜாலியாக இருந்தோம், நான், ராகவ், அருண் சுவாமி அங்கிள் அண்ட் அம்லா பால் ஆண்டி. நாங்கள்லாம் நல்லா விளாண்டோம். அண்ட் அப்பா அங்கிள்
இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும் நான் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் ராகவன். அரவிந்த் சாமி வந்து அம்மனப்பா ஆண்டி ரெண்டு பேரும் சூப்பராக நடிச்சிருந்தீங்க. நீங்கள் எப்படி சூப்பராக நடிச்சிருக்கீங்களா? எப்படி என்ஜாய் பண்ணி நடிச்சீங்களா நீங்க? அது நான் எப்படி சொல்றது, நீங்க சொன்னாதான் தெரியும். கஷ்டப்பட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி இந்த படம் பண்ணிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படமே பெரிய மிகப்பெரிய வெற்றி அடையினாலும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் ஐ தேங்க் மை மாம், சித்திக் அங்கிள், முருகன் அங்கிள், அருண் சுவாமி அங்கிள் அண்ட் அம்லாபால் ஆண்டி. தேங்க்யூ. In and out cinema. In out cinema. In and out cinema. In and out cinema. Subscribe பண்ணுங்க. Subscribe பண்ணுங்க. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that. You will get latest news from this channel.